இப்போ நம்ம ஸ்பீக்கர் கிளிப் வந்து எப்படி சால்டரிங் பண்ணுறதுன்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கர் கிளிப்பு வந்து மார்க்கெட்டில் வந்து விற்கும், ரேடியோ மார்க்கெட்டு இல்லைனாக்கா எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டில் விற்கும். இந்த மாதிரி ஒரு கிளிப்பு இது வந்து ஒரு 2 ரூபீஸ் தான் இருக்கும். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டைரெக்டாக வந்து ஒயரை கொண்டு போய் ஸ்பீக்கரில் நம்ம சால்டர் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த போஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டேமேஜ் ஆகிடும் நாலு பின்னலை. இந்த மாதிரி கிளிப்பு யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீக்கரில் வந்து போடும்போது சப்போஸ் நமக்கு ஏதாவது டேமேஜ்னாக்கா இந்த கிளிப்பை வந்து கட் பண்ணி போட்டு நம்ம வேறு கிளிப்பை கூட நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி சால்டர் பண்ண போகிறோம் இந்த ஒயரை வச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் நார்மலாக ஒரு சால்டர் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு லெட்டு வந்து பார்த்தோன்னாக்கா இதோட காஸ்ட்டு வந்து ஒரு 70 ரூபீஸ் வரும். ஆக்சுவலாக நானே தான் வந்து எல்லாமே பண்ணுவேன். எதுவும் கடையிலலாம் நான் கொடுத்து எதுவும் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த லெட்டை கொண்டு போய் நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கோங்க ஒயரை. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நல்லா வந்து அந்த கிளிப்போடு வந்து பார்த்தோன்னாக்கா நல்லா பிடிச்சிக்கும். பிடிச்சிட்டு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஒரு நான் ஏன் இந்த மாதிரி பென்சில்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா என்கிட்ட எந்த கிளிப்போ எதுவுமே என்கிட்ட வசதிகள் எதுவும் இல்லை. அதனால் இந்த பென்சிலை யூஸ் பண்ணி நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ நம்ம வெல்டு பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி நம்ம வெல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெல்டு பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து இப்படி இழுத்து பார்க்கணும் நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குது. நான் ஸ்பீக்கருக்கு எப்போயுமே வந்து ஷீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணுவேன். நான் 6 ரூபீஸ் ஒயரும் வரும், அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. 12, 15, 20 அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த ஒயரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 ரூபீஸ் பர் மீட்டரு. இந்த மாதிரி ஒரு ஷீல்டு ஒயரை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே சால்டரிங் எல்லாம் முடித்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஸ்பீக்கர் டெர்மினல் போர்டு. இந்த போர்டு வந்து 10 ரூபீஸ்க்கு விற்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னாக்கா அவைலபிளாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் சைஸு, நீங்கள் 5.1க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா குவாலிட்டியாகவே தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நான் உங்ககிட்ட ஒரு கிளிப்பு காமிச்சேன் இல்லையா, அந்த கிளிப்பை வந்து பார்த்தோன்னாக்கா இந்த எண்டில் வந்து நான் எல்லாமே வந்து சால்டர் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிப்பை வந்து பார்த்தோன்னா சால்டரிங் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு ரெண்டு வந்து பார்த்தோன்னாக்கா இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னாக்கா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த இந்த எண்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர் டெர்மினலில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்து கொடுக்க போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர் பின்னாடி வந்து பார்த்தோன்னாக்கா வரும். 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்க்ரூவில் வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்பீக்கர் ரெடி. நம்ம வந்து இதுக்காக வந்து நம்ம வெளியில் போய் நான் போய் மார்க்கெட்டில் போய் கேட்டேன். வந்து 600 ரூபீஸ் கேட்குறாங்க. ஏன்னா 5.1 வந்து எனக்கு ஸ்பீக்கரை மட்டுமே வந்து பாக்ஸில் போட்டு கொடுக்கணும் அப்படின்னாக்கா 600 ரூபீஸ். இது ரொம்ப நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். 600 ரூபீஸ்லாம் தேவையே இல்லை. இந்த சால்டரிங்கோட காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 ரூபீஸ் தான். நான் இதுவும் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இந்த லெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 70 ரூபீஸ் கொடுத்து வாங்கினேன். இந்த கிளிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ரூபீஸ் ஒரு கிளிப்பு வந்து பார்த்தோன்னா வாங்கினேன். இந்த பிளேட்டோட காஸ்ட் வந்து 10 ரூபீஸு. ஒயர் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸு நிறைய ரேஞ்சில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. நீங்கள் ஷீல்டு ஒயரை கூட நீங்கள் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். பட் எந்த வீடியோலும் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக வந்து பார்த்தோன்னா யாரும் காமிக்கல. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரில் எல்லாமே நான் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் செட்டு எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்பீக்கர் கூட நீங்கள் வெளியில் போயெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் வந்து 4 mm இல்லை 2 mm வந்து பார்த்தோன்னா ட்ரில்லை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸில் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்க்ரூ நான் காமிக்கிறேன் என்ன ஸ்க்ரூ நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அந்த ஸ்க்ரூவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அந்த ஸ்க்ரூவோட ஹெட்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஆனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கேட்டிங்கனாக்கா அந்த ஹெட்டு வந்து பெருசாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். அந்த மாதிரி ஸ்க்ரூஸ் வாங்கி நீங்கள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.